Please see as well and mind the way. Atholi Kerala Hai Kumbra, Emakti, Maria Namide, Alabu Kadanda, Pakti. Kayanamal, Namaku, Pale, Utum, Bodhu, Maria Namidum, Rupakti, Namaku, Uti, Udhundar. எனவே தான் நாங்கள் ஆண்டு முழுவதும் பிரபரியன்னைக்கு வெவ்வேறு பெயர்களை எல்லாம் சூட்டி மடுமாதா, லூர்து மாதா, மெஞ்சுகோரி மாதா, பஜிமா மாதா, வேளாங்கண்ணி மாதா என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களை நாம் சூட்டி ஆண்டு முழுவதும் இரண்டு மாதத்தை தவிர ஏப்ரல் மாதத்தையும் நவம்பர் மாதத்தையும் தவிர பத்து மாதம் நாங்கள் மரியன்னைக்கு விழாம் எடுக்கின்றோம். இதன் காரணம் என்னவென்று சொன்னால், அவள்தான் முதலாவதாக மீட்கப்பட்டவளும் புறமையாக மீட்கப்பட்டவளுமாக இருக்கின்றார் என்று நாங்கள் மரியன்னை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆரோபணம் என்று நாங்கள் அதை சொல்கின்றோம். ஆண்டவன் இயேசு தானாக எழுந்தருளி சென்றார், அதை நாங்கள் ஆரோகணம் என்று சொல்கின்றோம். இங்கே மரியன்னை முதலாவதாகவும் திறமையாகவும் மீட்கப்பட்டவளாக நம் எல்லோருக்கும் வாழ்வின் முடிவிலே கிடைக்கப் போகின்றதை முதலாவதாக தன்னைக்கு கொடுத்து அவளை தன்னோடு அவர் எடுத்துக் கொள்கின்றார். இதுதான் இன்றைய பெருவிழா, ஆரோபண மாதா திருநாள். இறைவன் அவளை தன்னோடு எடுத்துக்கொண்டது, தானாக அவள் போகவில்லை, இறைவன் அவளை எடுத்துள்ளார். இந்த மரியாளிடம் வழங்கிய பண்புகள் அல்லது புண்ணியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது இறை சித்தத்தை நிறைவேற்றுபவளாக இருந்தாள். ஆகட்டும், மது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னவள் கடைசி வரையும் அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். கணவன் புரிந்து கொள்ளவில்லை, இடப்பெயர்வுகள் 1, 2, 3, 4 அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாள். பிள்ளையை காணவில்லை என்று சொல்லி போய் தேடி அலைந்து கண்டுபிடித்த பொழுது, நான் என் தந்தையின் அலுவலாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு அதையும் அவள் வேண்டிக் கொண்டு வந்திருந்தார். துறைமகன் எந்த மாதிரியான எதிர்காலம் அவருக்கு இருக்கின்றது என்று அவள் எதையும் யோசிக்கவில்லை. ஆண்டவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியை வாழ்ந்து வந்தார். கடைசி வரையும் துறை சித்தத்தை நிறைவேற்றினார். இதுதான் அவளுடைய வாழ்விலே முதன்மையாக இருந்தது. ஆண்டவன் சித்தத்தை நிறைவேற்றுதல், உமது சித்தம் நிறைவேறட்டும் ஆகட்டும் என்று சொல்லி வாழ்ந்தவன், அதுதான் அவளிடத்திலே முதன்மையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இதுதான் வாழ்வின் முக்கியம், துறை சித்தத்தை கண்டுபிடித்தல், அதை நிறைவேற்றுதல். அவள்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஒருதரும் படவில்லை. இடப்பெயர்வுகள் ஒன்று மாறி கணவன் தெரிந்து கொள்ளவில்லை, பிள்ளை என்ன மாதிரியாக வரப்போகின்றது என்று சொல்லி தெரியாது. எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தாள். ஆகவே இறை சித்தத்தை நிறைவேற்றுதல் மிகவும் கடினமானது. ஜான் பவல் என்ற ஒரு தேச சபை சுவாமி, ஃபாதர் பியோ, அவர் இப்பொழுது புனித பியோ சுவாமியாக இருக்கின்றார், அவரை போய் காண வேண்டும் என்று சொல்லி அவர் அமெரிக்காவிலே இருந்து வந்து அவரை கண்டுவிட்டு திரும்பி போன பிறகு அவருக்கு ஒரு காகிதம் எழுதினார். இருக்கின்ற சபங்களிலே மிக சிறந்த சபம் என்ன என்று சொல்லி அவருக்கு ஒரு காகிதம் எழுதினார். இந்த காகிதத்துக்கு பாத பியோ பியோ சுவாமியார் அனுப்பியிருந்தார் மறுபடி, மது சித்தம் நிறைவேறது, இதுதான் மிக சிறந்த சுகம். அப்ப இந்த ஜான் பவல்
அதை வாசிச்சு தூக்கி போட்டு கொடுத்தார். பிறகு அவர் பிரசங்கம் பிரபலமான பிரசங்கியாக வந்தவர், புத்தகங்கள் எல்லாம் எழுதினவர், தியானங்கள் கொடுப்பதிலே முதன்மையாக விளங்கியவர். கடைசியாக தங்கள் வாழ்க்கைகளை சொல்லுகின்றார், அப்ப பியோ நான் சொன்னது எனக்கு விளங்கவில்லை, இப்பொழுதுதான் எனக்கு விளங்குது, சிவங்களிலெல்லாம் உன்னதமான சிவம் மது சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்னதை அவர் மிக அழகாக எழுதிக்கொண்டார். எவ்விதம் தன் வாழ்க்கையிலே இது விளங்கவில்லை, அதை அவர் சொல்கின்றார், மரியானின் வாழ்க்கை அதான் முழு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தவள், இதுதான் முக்கியம். இன்று இது திருமணமாக இருக்கலாம், பிரவர வாழ்க்கையாக இருக்கலாம், காரணங்கள் சொல்லி தப்பிக்கொள்வதிலே நாங்களும் நீங்களும் எல்லாரும் முந்திக்கொள்ள. பிரதனின் சித்தத்திலும் பார்க்க இன்னொன்று இருக்கிறது, எங்களுடைய சித்தம். அதை நாங்கள் திருப்பி கடவுளின் சித்தம் என்று சொல்லப் போகிறோம். இது நடக்கும். துறை சித்தத்தை தியானித்து அறிந்து செயற்படுதல் அதுதான் முக்கியம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு அதுதான் இறைவன் விரும்புகின்றார் என்று சொல்லி, இப்போ சாத்தான் செய்கிற மிகப்பெரிய வேலை இதுதான். கணக்கு செய்ததே இல்லை, இப்படியான எண்ணங்களை கொடுத்து இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றாமல் விடுதல். அடுத்தது மரியனையிடம் நாங்கள் காண்கின்றோம் பிறர் சிநேக செயல்கள். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றாள், பிரசவம் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்த மரியாள் தனது கஷ்டத்தை தனது துன்பங்களை நோவுகளை பார்க்காமல் சென்று போய் எலிசபெத்துக்கு உதவி செய்கின்றார். எலிசபெத்துக்கு தானாக போய் அங்கே அந்த உதவி செய்கின்றார். தானாவூர் திருமண விழாவிலே ரசம் தீர்ந்துவிடப் போகின்றது என்று யாரும் அறிய முதல் மரியாள் கண்டுவிட்டு போய் மகனிடம் சொல்லுகின்றார், ரசம் தீர்ந்து விடுகின்றது. அதுக்கு அவர் சொன்ன மறுமொழி, அதற்கும் எனக்கும் என்ன, நீ போய் பேசாம தீச்சு என்று சொன்ன பொழுது வேலையாட்களை கூப்பிட்டு அவர் சொல்கின்றபடி செய்கின்றார் என்ற பொழுது இயேசு முதல் புதுமையை செய்கின்றார். யார் கேட்டது? தனது பாய். அவள் கேட்டபடியான் அவர் செய்கின்றார். மரியாள் தானாக ஒரு குறை ஏற்பட போகின்றது என்று அறிந்து போய் கருந்து பேசுகின்றார். இதுதான் நண்பர்களே உண்மையான புரட்சியின் செயல். நாங்கள் நினைக்கப்படாது கேட்கும் நேரம் காசு கொடுக்கிறது, கேட்கும் நேரம் ஒடுப்பு கொடுக்கிறது, எல்லாம் கருத்து இல்லை, புரட்சியின் செயல் இல்லை. உண்மையான பிரச்சனையை செய்திருந்தால் புறர்கள் புறர் தங்களுடைய தேவையை அறிய முதல் நாங்களாக போய் உதவி செய்யலாம், இல்லையே மற்றதெல்லாம் உதவி செய்யலாம். இருக்கிறதில் அள்ளி கொடுக்கிறது பிரச்சனையை செய்யல. மரியாதத்திலே காண்கின்றோம் எப்பிதம் நமது புறர் சிநேக செயல்கள் இருக்க வேண்டும். அவர்கள் உணர்ந்து கொள்ள முதல் அவருடைய தேவையை அறிய முதல் தானாக போய் அவர்கள் உதவி செய்கின்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம். நாங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறோம் என்று, நம்மிடத்தில் இருக்கின்றதை எல்லாம் அனுப்பும் பொழுதுதான், பிறர் தேவை அவர்கள் அறியும் முதல் செய்யும் பொழுதுதான் அது முக்கியமான செயலாக வருகின்றது. இன்னும் ஒன்று அதிலே காண்கின்றோம், எங்களுக்காக பரிந்து பேசுவார். காணாமல் திருமண விழாவிலே அங்கே காண்கின்றோம், போய் பரிந்து பேசி அவரை புதுமை செய்ய சென்றார். அங்கே நீரை ரசமாக்குகிறார். அந்த புதுமையை செய்த பொழுது நாங்கள் காண்கின்றோம், எங்களுடைய தேவையை நாங்கள் அறிய முதல் அவளாக போய் மகளிடம் பரிந்து பேசுவார். இதுதான் நீங்களும் நானும் மரியனை மீதே வச்சிருக்கிற பற்றுக்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. எங்களுடைய தேவையை அறிய முதல் மரியாள் மகனிடம் கேட்டு பெற்று தந்து விடுவார். அந்த ஒரு விசுவாசத்திலே தான் நண்பர்களே நாங்கள் வாழ்கின்றோம்.
இன்றைக்கு மரியன்னைக்கு பேர்களை சூட்டி எல்லாம் நாங்கள் திருநாட்கள் கொண்டாடும் பொழுது இதுதான் அர்த்தம். அன்னையே எனக்கென்ன தேவையோ நீ மகனிடம் கேட்டு பெற்று தாரும் முடியும் என்று சொல்லித்தான் நாங்கள் அந்த அன்னையை நாள் தெரிகின்றோம் என்றாருகின்றோம். கலிந்து பேசும் அந்த உன்னத தன்மை அவரிடம் இருக்கிறது. இந்த புறஸ்நேக செயல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் காண்கின்றோம் நாங்களாக அவருடைய கிருபையை அறிந்து செயல்பட வேண்டும். சொன்னால் ஒரு வயது போன பாட்டி மத்தார் கொண்டாட்டங்கள் வரப்போகின்றது. ஒரு பெரிய ஒரு லிஸ்டை எழுதிக்கொண்டு பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரசன்ட் வேண்டலாம் என்று சொல்லி எழுதி கொண்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறான். சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமான்கள் வேண்டுவதற்கு போன பொழுது உள்ளுக்குல இருந்து பார்க்கிறால் வெளியாக ஒரு சின்ன பிள்ளை உண்டு. கண்ணாடி கூடாத இருக்கிற சாமான்களை எல்லாம் பார்த்து கொண்டு போகுது. அப்படி பார்த்தோடனே இவ விட்டுட்டு வெளியால வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தான். கொண்டு வந்து அதை ஷாப்பிங் செய்யல அந்த பிள்ளை கேட்டது எனக்கும் ஏதாவது எடுக்கட்டான் அவசரமா எடுத்து இந்த பண்டிலுக்குள்ள போடும் என்று சொல்லும் பொழுது அது ஓடி போய் பாதி சந்தோஷமாக தனக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு போட்டு போட்டு முடிய திரும்பவும் அந்த பாட்டியை பார்த்து சொல்லிச்சு எனக்கு ஒரு கம்பி இருக்கிற அந்த கம்பிக்கு நான் சாமான்கள் எடுத்துட்டான் வாழ்ந்தவன் சொல்லுவோ கொண்டுவான் சொல்ல அதுவும் போய் எடுத்து மனது பண்டில் போட்டேன். பிள்ளைக்கு பாதி சந்தோஷம் எல்லாம் கொண்டு வந்து அவங்களை காசு கொடுத்து இப்பவுடைய இந்த பிள்ளையுடைய சாமான்கள் எல்லாம் புறம்பான பேக்ல கட்டி அந்த பாட்டி கையில கொடுத்தார். அந்த பிள்ளை இந்த பாட்டியை பார்த்து கேட்டது என்ன கேட்டது நீர் கடவுளா மனசுக்கு அஜிங்க தரவு அக்கம் சொல்லிட்டு இதை நான் கடவுளும் இல்லை சின்ன பிள்ளை சொல்லிட்டு ஓ எனக்கு தெரியும் ஏதோ தொடர்பு இருக்கும் இந்த அப்படி செய்யலாம் பாருங்கள் இந்த புரட்சினைய சேர்ந்த என்னத்தை நான் அந்த பாட்டி காட்டி இருந்தால் என்றால் கடவுளின் சாயல் சாரியா ரிப்ளின்ஸ் ரொம்ப காட்டிட்டான். இதுதான் எங்களை வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுரூபமானது கான்ஸ்டிகரேஷன் பெருநாளை கொண்டாடுறேன் என்ன செய்யறது சீடர் மொக்கங்க நெட்டுகளும் கேடுகளும் கேட்டதுக்கு நாங்கள் ஒன்று முழங்கையில் சாடையாக ஒரு மின்னல்ல மறுவாழ்வு என்னதை காட்டி விட்டேன். ஆண்டினோடு என்ன சொன்ன ராயப்பட ஆண்டவரே ஐயோ நாங்கள் இங்கே இருப்போம் இந்த மசன் கீழே போயிட்டேன் திருப்பவும் வாங்கிடும் பாடுகள் போடணும் மரணம் போடணும் சொல்லி வாங்கிடும். அது சாடையா மின்னல் விதத்தில் காட்டினவர் இதுதான் அடுத்த வாழ்வு இதுதான் நிர்மாந்தங்களே இந்த காட்டி குழந்தை கேட்ட கேள்வி நீர் கடவுளா என்னது காட்டி கேள்வி தியானம் செய்யறது ஒரு தப்பமச்சு ஓ இல்லை 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 நான் கடவுளின் இல்லை அது மிக அழகான ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் இல்லாட்டால் நிச்சயமாக இதுதான் பிரச்சனை செய்யப்படுகிறது. மரியன்னைக்கு நாங்கள் உள்ளா எடுக்கும் பொழுது அவரிடத்தில் இருந்து இந்த ரெண்டு புண்ணியங்களையும் துறை சுற்றத்தில் என்ன நடந்தாலும் உடனின்மை பாதுகாப்பார் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியவர்கள் வேறு பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இதே வாழ்க்கையிலே பிரச்சனையை செய்தல் இந்த செயல்களை தான் நாங்கள் கடவுளை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுதல் இந்த பாட்டி செய்த மாதிரி இன்றைய செயல்களை அவர்களும் கடவுளை காண வேண்டும். சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்வீர்கள் நாங்களும் தான் பண்ணிட்டு கேட்க போறோம் ஆண்டவரே நான் அங்க செய்தேன் இங்கு செய்தேன் அங்க செய்தேன் தெரியாது நாங்கள் செய்யற நன்மை எங்களுக்கே தெரியாமல் இருந்தால்தான் அது நன்மை. அவர் சொல்லுங்கள் நான் ஆடையில் இருந்தேன் நீ ஆடை தந்தாய் உணவில் நின்றேன் உணவு தந்தாய் சிறையில் இருந்தேன் என்னை வந்து வந்துட்டாய் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவங்க என்ன சொன்னவங்க ஆண்டவரே எப்ப நாங்கள் இதை செய்யணும் சின்ன சிறியவர்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கு மற்ற பகுதி என்று சொன்னது நாங்கள்
செப்பனாங்க நான் சிறையில் இருந்த என்று சொன்னபொழுது ஆசிரியர். ஆகவே இந்த மற்றவர்கள் செய்கிறது அவர்களுக்கே தெரியாது, செய்கிற நன்மை எங்களுக்கும் தெரியாம செய்யும் பொழுதுதான் அது குறைவதைக்கு செய்ததாகிறது. சின்னம் சிறியவர்களுக்கு செய்து நாங்களாக இருக்க கோணம் ஆண்டவரே நான் இப்படி செய்தனாதான் இப்படி நன்மை செய்தான் கேட்போம். அதுலதான் இருக்கு சிசிதான் அது செய்தான் கோயிலின் ஒழுங்கான பூப்பர்வியில பார்த்தனான் அங்க போனான் இந்த மாநிலத்தில் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அவ்வளவு தான் மாப்பிள பரசிங்காங்க போயிட்டப்புறம் சப்பலா ஒரே ஒரு கேள்வி எனக்கா நீ என்ன செய்தா என்றுலாம் கேட்பார். ஆண்டவன் எஸ் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனான் கேவலாக பெருநாளுக்கு போனான் அங்க நின்றுனான் இங்க நான் எனக்கா நீ என்ன செய்தான். ஒரு சிம்பிள் கேள்வி வரணும், இதுலதான் வாழ்க்கை சுடரப்போகுது. அதுல நான் ஒன்றும் செய்யலை என்ன சொல்றேன் இல்ல நீ இப்படி இப்படி செய்யலையே ஏனென்றால் நாங்கள் செய்கிற நன்மை எங்களுக்கே செய்யிருக்கிறா இல்லாமல் செய்திருந்தால் அதைத்தான் நம்ம பார்ப்பேன். இந்த பெண் செய்ததான் கடவுளை பற்றி யோசிச்சு செய்தேன் இந்த பிள்ளையை கூப்பிட்டு நாங்கள் செய்திருக்கிறேன். இதுதான் உதாரணத்திலே கிறிஸ்தவ வாழ்வு பெருநாட்கள் இதுகளெல்லாம் எங்களுக்கு இந்த உச்ச நிலைக்கு கொண்டு போகணும். இது என்ன தாவரம் இந்த படங்கள் பார்த்துட்டு ஓஹோ நல்லா இருக்கிட்டு போங்களோ அது மாதிரி பெருநாடம் முடிஞ்சது நல்ல ஒரு படி இதுல இருந்து ஞான வாழ்வதை நாங்கள் முன்னேற இல்லையா கேவலா பெருநாள் யூசர்ஸ் அதுதான் இதுதான் இங்கே வாழ்க்கிற நாங்கள் திரிகிறோம் கோயில் கோயிலா வாழ்க்கையில மாற்றம் இல்லை காண்பது மிக மிக அறிவு. ஏன் எங்களை உடைக்க விருப்பமில்லை நான் என்றதை கட்டிக்கழு தூக்கி அறிய விருப்பமில்லை. நேற்று இரவு பிரசங்கத்திலே சுவாமியார் சொன்னார் ராயப்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு பால் நேற்றுதான் எல்லாரும் சரியா கொளுத்தி விட்டா பேசினார் அது இப்பதான் ராயப்பர்களுக்கு எவ்வளோ இது இல்லை அவற்ற சிந்தத்தில் தான் நான் நிறைவேறேன். அவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் பாவப்பொருள் எல்லாம் மட்டும் நின்றவருக்கு பப்ளிக்காக கேட்டுவிட்டேன் இன்னும் மறுதளிப்பாங்க சரி நான் எங்க மறுதளிப்பேன் சொன்னவர் கடைசியா எல்லாம் செய்து அவுண்டு ஒரு மூன்று முறை கேட்கிறார் நீ என்ன நேசிக்கிறார் அந்த அளவுக்கு அவரை கிரிமினியேட் பண்றாரு அப்படித்தான் எழுத்துனர் சாப்பிடப்படுவோ வியத்துப்படுவார். இது எங்கட வாழ்க்கையில இருக்கு நாங்க நினைக்கிறதான் சரி என்றலாம். மரியன்னை உரை சித்தம் ஆண்டவர் மது சித்தம் உரை வருக்கும்